Welcome to School Bell Entertainment Channel. Third Standard Amazing AMMACHI. In the lesson, simple Tamil la oru kadaiya paakalam vaanga. Neenga paathitirukkira indha paiyan peru Sabari. Sabari ku oru paati irukanga. Eppovume avan paatiye vande AMMACHI AMMACHI nu dhaan koopiduvaan. Aana indha lesson la Amazing AMMACHI nu koduthirukranga. அப்படி அந்த அம்மாச்சி அமேசிங்காக அப்படி என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஒரு நாள் யதார்த்தமாக சபரிக்கு கோகோனட் பர்பி, அதாவது தேங்காய் மிட்டாய்னு தேங்காய் கேக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை சாப்பிட்ணுன்னு திடீர்னு ஆசை வந்துருச்சு. அதனால் அவங்க அம்மாச்சிக்கிட்ட போய், அம்மாச்சி அம்மாச்சி எனக்காக நீங்கள் கோகோனட் பர்ஃபியை வந்து தயாரித்து தர முடியுமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதுக்கு அம்மாச்சி ஒன்றும் சொல்லாமல் இருக்கிறாங்க. சபரி மறுபடியும் என்ன சொல்கிறான், ப்ளீஸ் அம்மாச்சி அப்படின்னாலும் அம்மாச்சி வந்து ஒத்துக்கிட்டாங்க. எப்படி ஒத்துக்கிட்டாங்கன்னா, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணினா கோகோனட் பர்பி செய்ய, நீ எனக்கு உதவி செஞ்சினா ஹெல்ப் பண்ணினா நான் வந்து உனக்கு வந்து தயாரித்து தரேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே நம்ம சபரி ஓகேன்னு சொல்லிட்டான். சத்தமாக ஓகேன்னு என்ன பண்ணிட்டான், சொல்லிட்டான், நான் ரெடி அம்மாச்சி, நான் உங்களுக்கு கோகோனட் பர்ஃபி செய்ய உதவி செய்கிறேன் அப்படின்னு என்ன பண்ணிட்டான், சொல்லிட்டான். சபரி ஓகே சொன்னதுக்கப்புறம் அம்மாச்சி கோகோனட் பர்ஃபி செய்யறதுக்கு தேவையான பொருட்களை வந்து சேகரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு வந்து பழுத்த நல்ல விளைந்த நல்லா ஃபுல்லாக ப்ரௌன் கலரில் இருக்கிற கோகோனட் வந்து வேணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்காக அவங்க தென்னை மரத்தில் இருக்கிற கோகோனட்டை வந்து அவங்க பறிக்க போகிறாங்க. அவங்க எப்படி பறிக்கிறாங்க நீங்களே படத்தில் பாருங்களேன். தேங்காய்களை மரத்தில் ஏறக்கூடிய ஆட்களை வச்சு பறிக்காமல் அம்மாச்சி சபரியோட உதவியை மட்டும் பயன்படுத்தி தேங்காய்களை எப்படி பறிக்கிறாங்கன்னு பாருங்களேன். ஒரு பெரிய கயிற்றை டைட்டாக ஒரு பெரிய சக்கரத்தில் கட்டிட்டு இன்னொரு பக்கத்தில் ஒரு கப்பி, அந்த கப்பியோட ஒரு இருக்கை, அந்த அம்மாச்சி அமரக்கூடிய மாதிரி ஒரு இருக்கையை கட்டி உயரமான தென்னை மரத்தில் மேலே அந்த கயிற்றினை செலுத்தி அதை வந்து மேலே தூக்குற மாதிரி ஒரு அமைப்பினை ஏற்படுத்தி அந்த அம்மாச்சி வந்து தேங்காய்களை பறிக்க போகிறாங்க. சபரி அந்த சக்கரத்தை வந்து சுற்ற சுற்ற நம்ம அம்மாச்சி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகிறாங்க. அப் அப் அப், இன்னும் மேலே, இன்னும் மேலே தூக்கு சபரி, இன்னும் மேலே தூக்கு சபரி அப்படின்ட்டு தென்னமரத்தோட உச்சிக்கு போய் நல்ல பழுத்த தேங்காய்களை வந்து பறித்து போடுறாங்க நம்ம அம்மாச்சி. பறித்து அந்த பக்கத்தில் இருக்கிற சேலையில் வந்து போட்டு விடுறாங்க. பார்த்தீங்களா, நம்ம அம்மாச்சி தென்னமரத்தோட உச்சிக்கு போயிட்டாங்க. எந்த பயமும் இல்லாமல் இந்த வயசில் கூட தென்னமரத்தோட உச்சிக்கு போய் அந்த தேங்காய்களை பறித்து போடுறாங்க. அந்த தேங்காய் அந்த சேலையில் படபட படபடன்னு உருண்டுட்டு வந்து, உஷ்ன்னு உருண்டுட்டு வந்து அந்த ஒரு பெரிய கூடையில் வந்து அந்த பழுத்த தேங்காய்கள் வந்து விழுது. தேங்காயை பறிச்சாச்சு, இப்போ அதை வந்து உரிக்கணும் இல்லையா, அதை மட்டை உரிக்கணும் இல்லையா, அதுக்குன்னு ஒரு நெம்புகோல் அந்த கருவி வந்து அம்மாச்சி வீட்டில் வச்சுருக்கிறாங்க. அதை வந்து நம்ம சபரியோட உதவியை வச்சு அதோட மட்டைகளை எல்லாத்தையும் உரிக்கிறாங்க பாருங்கள். அந்த கருவியில் தேங்காயை வேகமாக குத்தி அந்த சபரி அந்த கம்பி அந்த நெம்புகோலை வந்து கீழே வச்சு இழுக்கிறாரு. இழுத்தோடனே அந்த மட்டையெல்லாம் என்ன பண்ணுது, உரியுது. அப்போ அப்படி உரிக்கிறப்ப கர்ன்னு ஒரு சத்தம் கேட்குது. நம்ம அம்மாச்சி என்ன சொல்கிறாங்க, சபரியோட வயிற்றில் இருந்த கர்ன்னு சத்தம் கேட்குது அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, சொல்லி சிரிக்கிறாங்க. தேங்காயை உரிச்சாச்சு, இப்போ நம்ம அம்மாச்சி தேங்காயை உடைக்க போகிறாங்க. ஒரு அருவாள் எடுத்து கட்டக் கட்டக் அப்படின்ட்டு அந்த தேங்காயை உடைக்கிறாங்க. உடைக்கிறப்ப அதிலிருந்து தண்ணி வருது. அதை வந்து நம்ம சபரி பிடிக்கிறாங்க ஒரு தட்டில். தேங்காயை வந்து உடைச்சாச்சு. அப்புறம் தேங்காயை வந்து துருவணும் இல்லையா, அதை துருவுற வேலையும் யாருக்கு கிடைக்குது, நம்ம சபரிக்கு தான். கஷ்டப்பட்டு பல்ல கடிச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாரு, தேங்காயை துருவுறாரு. துருவுறப்ப என்ன நினைக்கிறாருன்னு தெரியல. ஐயோ, நம்மளை போய் துருவ சொல்கிறாங்களே, இதுக்கு பேசாமல் கோகோனட் பர்ஃபி கேட்காமலே இருந்திருக்கலாமே அப்படின்னு நினைக்கிறாரா, இல்லை என்ன தேங்காய் துருவுறது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறாரா, இல்லை இனிமேல் நம்ம தேங்காய் பர்ஃபி கேட்போமா,
கேட்கவே மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறாரா என்னன்னு தெரியல. பல்லை கடிச்சிக்கிட்டு தேங்காய்களை என்ன பண்ணிட்டாரு, துருவிட்டாரு. இப்போ தேங்காய் துருவணுன்னு ஒரு வெள்ளை நிற பூக்கள் போல அழகான தேங்காய் பூ நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அப்புறம் அம்மாச்சி அடுப்பில் ஒரு சட்டியை வச்சு அதில் தேங்காய் பூ, அப்புறம் தேவையான அளவு சர்க்கரை, நெய், முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டு தேங்காய் பர்பி என்ன பண்ணிட்டாங்க, வாணலில் செஞ்சிட்டாங்க. என்ன ஒரு சுவையாக இருக்குது, என்ன ஒரு வாசனை வருது அப்படின்னு பக்கத்துலேயே நின்றுக்கிட்டு நம்ம சபரி என்ன பண்ணுறாரு, வாசனை பிடிச்சிக்கிட்டே இருக்கிறாரு. அம்மாச்சி அப்புறம் என்ன பண்ணாங்க, அந்த செஞ்சு வச்ச அந்த தேங்காய் பர்பியை ஒரு தட்டில் போட்டு ஆற வைக்கிறாங்க. ஆற வச்சுட்டு அதை நல்லா ஆறின பிறகு பீஸ் போடுறாங்க. கட்டங்கட்டமாக பீஸ் போட்டு வைக்கிறாங்க. அது நல்லா ஆறின பிறகு நம்ம சபரி எடுத்து அதை என்ன பண்ணுறாங்க, சாப்பிட்றாங்க. தேங்காய் பர்பி செஞ்சு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அம்மாச்சி. இப்ப தெரிஞ்சுக்கிட்டோமா அமேசிங் அம்மாச்சின்னு ஏன் சொல்றோம்னு? என்னால் தேங்காய் பர்பி செய்ய முடியாதுப்பா, எனக்கு வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்லாமல் தேங்காய்களை அவங்களே பறித்து அவங்களே எல்லாத்தையும் ரெடி பண்ணி நம்ம சபரிக்கு ஒரு சுவையான தேங்காய் பர்பியை செஞ்சு கொடுத்துட்டாங்க. உண்மையிலே சபரியோட அம்மாச்சி அமேசிங் அம்மாச்சி தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.